Hi friends, welcome to Viji's Tamil Food Samayal. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய அதாவது தினமும் உண்ணக்கூடிய உணவு வந்து சரியா செரிமானம் ஆகாததுனால நிறைய பேருக்கு நம்மள இன்னைக்கு வந்து அஜீரண கோளாறு நிறைய பேருக்கு இருக்கு, அதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளம். அதுக்கு வந்து ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெமெடி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் எதனால் வருதுங்கிறத பற்றி பார்த்துடலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணுறோம். அதாவது நம்ம வேலைக்கு போகிறோங்கிற வேகத்தில் காலையில் சாப்பிடாம போகிறது, நைட் நேரம் வந்துட்டு நம்ம சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறது, இந்த மாதிரி எல்லாருமே பண்ண தான் செய்கிறோம். அதே டயத்தில் நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ஹோட்டலில் சாப்பிட்றோம். அது மாதிரி காரசாரம் உணவு, இந்த மாதிரி இன்டைஜஷனான உணவுகளை வந்து நம்ம டைமிங்கும் சரி கரெக்டாக கீப்அப் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தூங்காமையும் நம்ம செல் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நம்ம தூங்குறதுனால லேட்டாக தூங்குறதுனாலையும் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் நமக்கு வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போதே நம்ம இந்த ரெமெடியை லைட்டாக இருக்கும்போதே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும். அதாவது நெஞ்சரிச்சல் இருக்கும், வாய் புளிக்கும், பசி இல்லாமல் இருக்கிறது, கேஸ் ட்ரபிள் வர்றது, புளித்த ஏப்ப வாயில் வர்றது, நமக்கு வாய் கொமட்டல் இருக்கும், அதாவது வாமிட் சென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கும். சில பேருக்கு ஸ்டொமக் பெயின் கூட இருக்கும். இந்த மாதிரி வரும்போதே நம்ம அந்த ரெமெடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இதுக்கு ரொம்ப பெரிய பொருள்கள்லாம் தேவையில்லை, நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கணும், ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை, ஈஸியான ரெமெடி தான். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சீரகம் தான் எடுத்திருக்கேன். இந்த சீரகம் வந்து நமக்கு வந்து எந்த விதமான டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஈஸியாக சரி பண்ணக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சீரகத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் ரசம் பண்ணுவோம், அதுக்கு சீரகம் தான் மெயினாக போடுவோம். அதனால தான் நமக்கு வந்து செரிமான பிரச்சனை, கடைசியாக நம்ம அந்த ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனை இருக்காதுங்கிறக்காக ரசம் ஊற்றி சாப்பிடுவோம். இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா இதோடு நம்ம சேர்த்து எடுத்துக்க வேண்டியது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கிற ஒரு வாட்டர், ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் ஒரு வார்மான வாட்டர் எடுத்துக்கலாம், எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நான் சீரகம் வந்து ஒரு 3 சிட்டிகை அல்லது 4 சிட்டிகை, கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, நம்ம சீரகம் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கையில் எடுத்தீங்க அப்படின்னா 4 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எடுத்துக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 2 கல் உப்பு தான் எடுத்திருக்கீங்க. சால்ட் உப்பை விட நமக்கு கல் உப்பு, அதுவும் நமக்கு வந்து அயோடைஸ்டு இல்லாத உப்பு பார்த்து எடுத்துக்கோங்க. அதுவே ரொம்ப நல்லா பெனிஃபிட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சீரகமும் உப்பும் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஏப்பம் வரும். அந்த ஏப்பத்துலேயே உங்களுக்கு அந்த அசிடிட்டியோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரிலீஃப் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ இதோட அந்த கல்லுப்பை சேர்த்துக்கிறேன், சீரகத்தை சேர்த்துக்கிட்டு அந்த கல்லுப்பை வந்து நல்லா, அந்த கல்லுப்பை வந்து நல்லா தூளாகிற வரைக்கும் உள்ளங்கையில் வச்சு நம்ம அந்த கட்டவரலை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா, கசக்கி கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை நம்ம நல்லா பொடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உப்பை வந்து ஃபுல்லாக வந்து சீரகத்தில் வந்து கோட்டாகிற மாதிரி நல்லா கசக்கிட்டு நம்ம அப்படியே வாயில் போட்டு மென்னுட்டு அந்த ஹாட் வாட்டரை வந்து ஒரு இப்போ 200 ml வரைக்கும் கொஞ்சம் வார்மான தண்ணியை எடுத்துக்கணும். அதே டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம எப்போவுமே சூடாக இருக்கிற பொருள் எதுவுமே எடுத்துக்க கூடாது. டீ காஃபி கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஒரு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற டைம் வந்து சூடாக இந்த காஃபியோ டீயோ குடிக்காமல் கொஞ்சம் வார்மாக இருக்கிற தண்ணி மட்டும் குடிங்க, உங்களுக்கு நல்ல ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பால் எடுத்துக்கலாம். நம்ம பால் சாப்பிட்டோம் அப்படின்னா அது பால் வந்து சூடாக குடிக்காமல் நல்லா ஆற வச்சு பால் எடுத்துக்கோங்க. ஒரு நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு பதில் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அந்த பாலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நல்லாவே க்யூர் ஆகும். இப்போ அசிடிட்டிக்கு வந்து பால் ஆகாதுன்னு நினைப்பீங்க. அதாவது பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வயிற்றில் உள்ள புண்கள், அதாவது அசிடிட்டி ப்ராப்ளத்தினால நமக்கு குடலில் ஏற்பட்ட புண்ணை வந்து குணப்படுத்தக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பசும்பாலுக்கு நல்லாவே ஒரு குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் அந்த பசும்பால் நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க அசிடிட்டி ப்ராப்ளத்துக்கு பால் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பசும்பால் வந்து நல்லா ஆற வச்சு நம்ம
எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சீரகத்தை ரெண்டு கல் உப்பு வச்சு நம்ம நசுக்கி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து உடனே வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இப்போ இதை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து டைம்லாம் தேவையில்லை. நமக்கு எப்போ நெஞ்சரிச்சல் இருந்தாலும் சாப்பாடுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் சரி, நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம எப்போனாலும் இதை வந்து நம்ம ரெமெடியை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.